பாரம்பரிய முறைப்படி ஆரியம் சுத்தம் செய்யும் முறை, வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற ஆரியத்தை வந்து நம்ம வந்து உரலில் போட்டு இடிக்கிற போகிறோம். அது எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். உரலில் போட்டு இடிச்சோம்னா மேலே இருக்கிற தோல்லாம் வந்துடும். இப்போ வந்து உரலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரியத்தை போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடிக்க போனோம். அந்த உரலை வச்சு குத்தணும் அப்படி நல்லா கொத்த கொத்த பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே உள்ளே இருக்கிற தோல்லாம் அப்படி பறந்துடும். அது பாருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா அதான் கொத்த கொத்த பாருங்க மேலே இருக்கிற தோல் அந்த தூசணம் அப்படி மேலே பறந்து வந்துடுது. இதே பார்த்திங்கன்னா எடுத்து புடைச்சாங்கன்னா அது நல்லெண்ணெய் சூப்பராக அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும், தூசாக வந்துடும். பாருங்கள் தூசு பாருங்கள் எப்படி பறக்குதுன்ட்டு. மேலே இருக்கிற தோல்லாம் அப்படி சூப்பராக பறந்து வந்துருச்சு பாருங்கள் வெளியே. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதில் மண் கல்லுலாம் இருக்கும், அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீன் பண்ணுவாங்க, அது பார்க்கலாம் பின்னாடி. இந்த அளவுக்கு அழுக்காக்கிற ஆரியத்தை அந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணிட்டோம், தோல் எடுத்துட்டோம். புட்டியா புடைப்பாங்க சிறுக்கல் எடுத்தது. பெருக்கல் இருக்குது பெரிய கல்லு, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சின்ன கல் எடுக்கணும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது ப்ராசஸ் சின்ன கல்லு எடுத்து சுத்தறது முன்னாடி எப்படி கொட்டுது பாருங்க அழகா. இதுதான் அலசறதான் அடுத்தது. தண்ணில கொட்டு அலசறது இல்லைங்க, இந்த கோடையில வெரப்பட்டி அதில் போட்டு அலசுறாங்க. அலசும் போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லதெல்லாம் கீழே கொட்டுது. சின்ன கல்லாம் இது ரெண்டாவது சின்ன கல், ரெண்டாவது சின்ன கல் பாருங்க. சின்ன சின்ன கல்லாம் இருக்குதா, இது ரெண்டாவது சின்ன கல். முதல் சின்ன கல் கேட்கலாம் பாருங்க, இதுக்குள்ள இருக்கு முதல் சின்ன கல் வந்து இங்க இருக்கும். இப்போலாம் மிஷின் வந்துருச்சு, அந்த காலத்தில் எந்த மிஷின் பண்ணியிருக்காங்க, மரத்தை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. காரியங்களை சூப்பராக பண்ணியிருக்காங்க. மிஷின் அந்த காலத்துலையும் கையில் தான் பண்ணிட்டு கையில் தான் பண்ணியிருக்கு ஆரோக்கியமாக. மூஞ்சிய சின்ன நீ ஒன்று பெரிய நீ ஒன்று போடுற. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கல்லு பாருங்கள் எல்லாம் வந்துச்சு பாருங்கள் பாருங்கள் மூணில் பாருங்கள் பெரிய கல்லாக இருக்கும். இந்த இடம் பெரிய கல்லு தான் காட்டுறேன், உச்சியில் காட்டுறேன். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. தண்ணியை எடுத்து காட்டுங்க கைலியா. என்னதுமா
கல்லு போட்டு நிற்கிறேன். அடுத்தது நேம்பனத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து தூசிலாம் வரும். இந்த தூசி வந்து இப்படி பண்ணணும், கரெக்டாக தூசி மேலே பாருங்க, தூசி பண்ணி வந்து தூசி தொழும்புலாம் பாருங்க வருது. நல்லா இப்படி நேம்பிட்டு இது நேம்பிட்டு இப்படி பண்ணிட்டு அது ஒரு அரைக்கரை இது இது போட்டலாம். இது ரொம்ப குப்பையாக இருக்குது. அப்புறம் அடுத்தது இப்படி வந்துச்சுன்னா இப்படி எடுத்து இப்படி எடுத்து தயிரை இப்படி கொட்டி இப்படி இப்படி பண்ணி இந்த தூசெல்லாம் வந்துடும். ஆதித்தில் கருத்து வந்துட்டு அது அப்புறம் அப்படியே புடைக்கணும். புடைச்சிட்டு அப்புறமே கொண்டு போய் கொட்டணும், கொட்டி அரைச்சிட்டு வந்துடணும். அவ்வளோதான் மேட்ரு. இதோட ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. ஆரியம் சுத்தம் செய்யும் முறை நன்றாக முடிந்தது. தெரியாதவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் டீட்டெயிலாக சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.